செல்லுக்குட்டி மக்களே, நம்மளுடைய நியூ சேனல் ரெடி ஜூட் மீடியா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளுடைய நியூ சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் செல்லக்குட்டி மக்களே, வெல்கம் டு மன்வாசம் லாவண்யா. நான் தான் உங்களுடைய லாவண்யா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ சூப்பராக வேற லெவல் ஸ்பெஷல் வீடியோவா இருக்க போதுங்க. ஸோ ஆமா, நம்ம தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பாக வழங்கும் சாதனை பெண்கள். பொறந்து நீ என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு கேட்டவங்க மத்தியில பொண்ணா பிறந்தாவே சாதனை தாங்க. சோ அப்படிப்பட்ட சாதனை பெண்கள் இன்னைக்கு பல துறைகள்ல சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம சிங்க பெண்களை நாம கொண்டாடக்கூடிய ஒரு கௌரவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் மார்ச் 8 மகளிர் தினம். மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்ம மன்வாசம் லாவண்யா யூடியூப் சேனல் சார்பா நிறைய பெண்களை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சோ அந்த வகையில இன்னைக்கு சூப்பரா வேற லெவலான ஒரு சிங்க பெண்ணை பத்தி தான் ஒரு வீடியோ தாங்க நீங்க பார்க்க போறீங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நான் சொல்ல போறதுல ப்ரோமோவை பாருங்க. அக்கா யூனிஃபார்ம் போட்டா மாஸ். அக்கா யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்தா பக்கா மாஸ். அக்கா ஓட்டுறது மூணு சக்கர தேரு. அக்கா கியர் போட்டா அனல் பறக்கும். அக்கா ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணா விசில் பறக்கும். அக்கா ஆட்டோ ஓட்டுற ஸ்டைலுக்கே இருக்காங்க பல ஃபேன்ஸ். வேற யாரு இதோ வர்றாங்க பாரு எங்க அக்கா ஆட்டோ ஆனந்தி. எனக்கு என்னோட முன் நேம் வந்து விஜயா. விஜயா அம்மா அம்மா பேரு கணபதித்தாய், அப்பா பேரு பவுன்ராஜ். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, பேர் சுந்தரவாண்டியன். தங்கச்சி ஒன்று இருக்கு, லட்சுமி. நான் ரெண்டு பேருக்கு நடுவில். என் பேர் விஜயா, என் மகன் பேர் ஆனந்த். நம்மளாலே சாதிக்க முடியும்னு சொல்லி ஆட்டோ ஓட்டலாம்னு முடிவுக்கு வந்தேன். ஆட்டோ ஓட்ட வரும்போது என் மகன் பேர் ஆனந்துன்றதுனால நான் லேடி ஓட்டுறதுனால அவங்க எல்லாருமே ஆனந்தி அப்படின்னு பேரை மாத்திட்டாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. விஜயா ஆமாங்க. ஆனா நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சது ஆட்டோ ஆனந்தி, ஆட்டோ ஆனந்தி, ஆட்டோ ஆனந்தி. ஆமா, ஆட்டோ ஆனந்தினாத்தான் எல்லாருக்கும் தெரியும். என்னோட ஃபுல் நேம், உண்மையான நேம் யாருக்குமே தெரியாது. இப்படித்தான் என்னோட பேர் மாறுச்சு. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்கக்கா? நான் 8th தான் படிச்சிருக்கேன். 8th படிச்சுட்டு ஸோ எப்போ வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவெடுத்தீங்க? இல்லை, நம்மளாலே சாதிக்க முடியும். வீட்டிலே இருந்திருக்கேன். வீட்டிலே இருந்திருந்தப்போ படித்தவங்கதே வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, படிக்காத நம்மளாலேயும் சாதிக்க முடியும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த டயத்தில் தான் என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க, உனக்கு என்ன உனக்கு இதே லைசன்ஸ் இருக்கலாமா, நீ இதே டிரைவிங் பதில இருக்கிற லைசன்ஸ் வச்சுருக்கேன், உனக்கு எல்லாமே ஹெவி இல்லை, பேஜ் வச்சுருக்கேன். இல்லை, எப்படி இப்போ கற்றுக்கிட்டீங்க? அந்த லைசன்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக கண்டிப்பாக ஓட்டினா தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஆர்டிஓ ஆஃபீஸர் சார் முன்னாடி ஓட்டி தான் நான் லைசன்ஸ் வாங்கினேன். அவரே பாராட்டு, அவருக்கு வாயாலே பாராட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு லேடி இருந்துட்டு நல்லா ஓட்டுறமான்னு பாராட்டினாங்க. எப்படி எப்போ கற்றுக்கிட்டீங்க? நான் வயசுலேயே கற்றுக்கிட்டேன். எந்த வயசில்? எல்லாரும் எல்லா வயசுல உங்களுக்கே தெரியும்ல, 15 வயசுக்கு மேலே ஒரு ஒரு துரு துருப்பு ஒரு வயசு, அந்த வயசில் கற்றுக்கிட்டது தான். என்னென்ன வண்டியெல்லாம் கற்றுக்கிட்டீங்க அப்போ? சின்ன வயசுலேருந்தே நான் சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், கார் ஓட்டுவேன், ஜீப் ஓட்டுவேன், வேன் ஓட்டுவேன், பஸ் ஓட்டுவேன். இப்போ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் ஆட்டோ ஏன் ஓட்டினேன்னா, ஆட்டோன்றது அன்னன்னைக்கு நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும், சொந்த தொழிலாகி போச்சு, யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அதனால தான் நான் ஆட்டோவை தேர்ந்தெடுத்தேன். எத்தனை வருஷமாக்கா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் 4 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க.
ஆட்டோ ஓட்டுறது இந்த இப்ப வண்டியில யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க நீங்க? இல்ல நான் யார்கிட்டயும் போய் எல்லாம் கத்துக்கறல, நானா தான் கத்துக்கிட்டது. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா நான் கத்துக்கிட்டேன். ஏக்கா நீங்க கூட ஆட்டோ ஓட்டுறத பார்த்து யாரோ வேற லெவலான ஏதோ ஒரு அண்ணேட்ட வந்து நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு நான் நினைச்சேன். பட் எல்லாமே நீங்க ஓனா தான் கத்துக்கிட்டீங்களாக்கா? ஆமாங்க. எப்படி ஓனா கத்துக்கிட்டீங்கனால சைக்கிளே ஓட்டினா அம்புட்டு விழுவேங்கக்கா? இல்ல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நானா தான் ஒவ்வொரு விஷயமும் நானா தான் கத்துக்கிட்டேன். யாரும் எனக்கு கத்து கொடுக்கல, யாரும் எதுவுமே சொல்லல. ஒரு டைம் கேட்பேன், இது எப்படி ஓட்டுறது என்ன ஏதுன்னு. அவங்க இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு சொன்னா போதும், அது என் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அதவே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், மைண்ட்ல இருக்கும் கண்டிப்பா, அதவே ஃபாலோ பண்ணிட்டு நான் ஓடுவேன். இப்படித்தான் நான் ஒவ்வொரு விஷயமும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி பெண்கள் வந்துட்டு ஒரு சில வேலைக்கு போகும்போதே வீட்டுல வைவாங்க. பொண்ணா பிறந்துட்டு இந்த வேலைக்குலாம் உன்னை யார் போக சொன்னா அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க இல்லையா. ஆனால் ஒரு பொண்ணா பிறந்துட்டு நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, ஆண்களுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க்கு தான் வந்துட்டு ஆட்டோ ஓட்டுறது. ஸோ இது மூலிமா உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை ரிலேஷன் சைடோ ஏதாச்சும் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்னோட பேரண்ட்ஸுகள் சொல்லணும்னா ரொம்ப நான் கொடுத்து வச்சவங்க தான் சொல்வேன், ஏன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. இந்த இதை செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு யாருமே எதுவுமே சொன்னது கிடையாது. உன்னால் செய்ய முடியுன்றதை நீ துணிஞ்சு செய்ய மகளேன்னு தான் அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அந்த தைரியத்தினால தான் நான் இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அம்மா அப்பாங்க தான், அவங்க கொடுத்த தைரியம் தான். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் சொன்னால் என் ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்டும் சொல்லியிருக்காரு, ஓ மனசுக்கு சரின்னு படுறதை நீ செய்யுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்ததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இதுக்கு காரணமே என்னோடய பேரண்ட்ஸ், என் ஹஸ்பண்டு, அப்புறம் என் அண்ணன், என் கூட பிறந்தவங்க எல்லாருமே தான் இதுக்கு காரணம். அப்போ இந்த சாதனை பெண்மணிக்கு பின்னாடி இத்தனை பேர் இருந்தாலும் என் ஃபேமிலியாக இருக்குன்னே சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லணும். என் ஃபேமிலி இல்லாமல் நான் இல்லை. அவங்கனால தான் நான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறது காரணமே அவங்க தான், முக்கிய காரணமே அவங்க தான். அவங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் துணிஞ்சு இந்த ஆட்டோ ஓட்டுறதில் இறங்கினேன். இப்போ அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால் துணிஞ்சு வர முடியாது, எந்த இதுவும் செய்ய முடியாது. அவங்க சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சூப்பர்க்கா. இந்த பொதுவாக அந்த ஆட்டோ ஓட்டும் போதே, ஸோ ஆட்டோவில் வரக்கூடிய மக்கள் எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு அவங்களுடைய திங்ஸையோ இல்லை பொருளையோ வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ பொதுவாக நம்ம வந்துட்டு நம்ம ஆட்டோ அண்ணாக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சி கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க? நான் நாலு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் யாராச்சும் அவங்களுடைய பொருளை மிஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுத்த மெமரிஸ் இருக்காக்கா? அது நிறையா இருக்குது. அதில் ஒரு ஒன்று பொதுவாக ஒன்று மட்டும் சொல்கிறேன். கம்பத்துலேருந்து ஒரு பாட்டி ஏற்றினேன். அவங்க கேக்கப்பட்டில் போய் இறங்கினாங்க. ஒரு 10 டிக்கெட்டை ஏற்றிட்டு போகும்போது அவங்க கேக்கப்பட்டிலே ஃபஸ்ட்டு இறங்கிட்டாங்க. பாக்ஸ் வந்து பக்கத்தில் முன்னாடி தான் இருந்துச்சு, ஆனால் அவங்க பாக்ஸை எடுக்காமல் இறங்கிட்டாங்க. நான் வேறு யாருதான் நினச்சி பாக்கி ஆளுக ஆறு பேர் உள்ளே உட்காந்துருந்தாங்க, அவங்கன்னு தான் இருக்குன்னு பார்க்க கொஞ்சம் தூரம் போயிட்டு கேட்டேன். இன்னொரு ஒரு பெண் இறந்தாங்க, இறங்கினாங்க. பாக்ஸ் உங்களுக்கு தான் கேட்டதுக்கு இல்லை எங்கள் என்னது இல்லைன்னாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்க எல்லார்ட்டையுமே கேட்டேன், பாக்ஸ் உங்களுக்கு தானே? அப்போ இல்லை எங்களுது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கேக்கப்பட்டில் ஒரே ஒரு பொண்ணை மட்டும் இந்த இறக்கி விட்டேன். அப்போ அவங்களாக தான் இருக்கும்னு அப்படியே ஆட்டோவை திருப்பி அவங்க உள்ளே உட்காந்துருக்க அந்த 5 பேருமே திருப்பி போனால் அந்த ஸ்பாட்டில் அவங்க இல்லை. அப்போ அங்கே ஒரு போலீஸ் மட்டும் இருந்தாங்க. சார்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நம்ம ஆட்டோவில் ஒரு பொண்ணு வந்தாங்க, அங்கே இறங்கிட்டாங்க, அவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் பாக்ஸை மறந்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்தாங்கன்னா இன்னக்குள்ளே நிற்க சொல்லுங்கள் சார், நான் போய் ராயப்பேட்டில் மற்ற ஆளுகளை இறக்கி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் உள்ளே உட்காந்துருக்கவங்க அவங்க சொன்னாங்க, ஏப்பா அவங்களே மறந்துட்டு போயிட்டாங்க, நீ எதுக்கு அப்பா அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறா, அவங்க பொருளை இறங்கினவங்க அவங்க வந்து எடுக்கிறதுக்கு நினைவு இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டினாங்க. ஆனால் நான் ஒரே பேச்சில் சொல்லிட்டேன், நம்ம வண்டியில் நம்ம ஆட்டோவை பொறுத்தளவில் யார் எதையும் தொலைக்கக்கூடாது, தொலைச்சாலும் நானே கொண்டு போய் கொடுத்துருவேன், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கு பொழுதே எனக்கு போயிடுச்சு, அன்றைக்கி சவாரியே என்னால் ஓட்டவே முடியல, அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்குறதுக்கு. அந்த 4 மக்கள் பாவம் என் கூட சேர்ந்து அவங்களும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்டுட்டேன். அவங்களே சொல்லிட்டாங்க, அவங்க பொருள்காரங்க வந்து தேடி வரட்டும்ப்பா, நீ எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. ஆனாலும் பொருள் அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, இருந்தாலும் ஏதோ முக்கியமான பாக்ஸாக தான் இருக்கும், ஏன்னா பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு. அப்போ அது அதை கொண்டு போய் எப்படியாவது அவங்ககிட்ட சேர்க்கணுன்ற எண்ணம் மட்டும் தெரிஞ்சு அந்த எண்ணத்திலே நான் அன்னைக்கு முழுவதும் எனக்கு சவாரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொன்னால், அவங்களோட மொபைல் நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது, ஏன்னா ஆளு ஏறினவங்க புது ஆளு தான். ஆமாம், அந்த பார்சல்ல எதுவுமே எழுதலை. அப்போ இருக்கிற போது அவங்கள தேடி நான் கேக்கப்பட்டிக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், என்னோட சவாரியும் விட்டு போட்டு அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும்னு கிறங்கி போயிட்டுன்னு சொல்லணும். அன்றைக்கி முழுவதும் நான் சாப்பிடக்கூட இல்லைங்க, அந்த பொருளை எப்படியாவது கொடுத்தாகணுமேன்னு. அதுக்கப்புறம் அவங்க தச்சையெல்லாம் ஃபோன் போட்டாங்க, ஃபோன் போட்டப்போ அவங்கள கோம்பைக்கு வர சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பார்சலை கொடுத்தேன். அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க, வேற யாரன்னா கொண்டு போயிருப்பாங்கப்பா, நல்ல வேலை பொண்ணுங்கிறதுனால நீங்கள் இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்கீங்க, எங்கள் மேலே மிஸ்டேக்கு தான், தப்பு தான் இவன் உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன்னு அன்றைக்கி ரொம்ப கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனால் அவங்களால எனக்கு அன்றைக்கி புலம்பே போச்சு. மறக்க முடியாத நிலவுன்னா இன்னும் சொல்லணும்னா நிறையா இருக்குது,
அதுல ஒரு விஷயம் இதுதான் இதுதான். ஆனா இவ்வளவு ஒரு பொறுமசாலியா இருந்திருக்கேக்கா நீ. எவ்வளவு நேரம் ஆச்சு? சாயந்தரம் ஆயிடுச்சா? சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. சாயந்தரம் 8 மணி ஆயி போச்சு. அவங்க ஏறினது எத்தனை மணிக்கு ஏறினாங்கன்னா நைட் அப்ப அவ நைட் 8 மணி ஆயிடுச்சு. அவங்க ஏறினது 2 மணிக்கு ஏறினவங்க 8 மணி வரைக்கும் நான் அவங்களை தேடி அலைஞ்சிருக்கேங்கன்னா அப்ப பாத்துக்கங்க என்னோட புலப்பே அன்னைக்கு போயிருச்சு. ஒரு நல்ல கை தட்டுக்கா உங்களுக்கு. சூப்பருக்கா. சோ இவ்வளவு பொறுமையா இருந்து சோ அந்த பார்சல்ல என்ன இருக்குமோ ஏது இருக்குமோ ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா அது பார்சல் பெருசா இருக்கிறதுனால நிச்சயமா முக்கியமான பார்சலா தே இருக்கும். அவங்க நம்ம ஆட்டோல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அவங்ககிட்ட பொருளை சேர்க்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. ஓகேக்கா. அக்கா இந்த 4 வருஷத்துல சோ இது வந்துட்டு மிஸ் பண்ண பொருளை வந்துட்டு நீங்க கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த 1 டே செலவழிச்சு எப்படியோ கொடுத்துட்டீங்க. உங்க ஆட்டோல வந்தவங்க எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. சோ இதுல ஏதாச்சும் ஒரு காமெடியான மறக்க முடியாத சவாரி, ஷோ இந்த சவாரி ஏண்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் இருக்கா? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. அதுல எப்படி சொல்றதுன்னா ஒரு டைம் நான் வத்தலை கொண்டு போய்க்கிருந்தேன். வத்தலை கொண்டு போய் ஆண்டி வீட்டுலேருந்து பார்ட்டிகளை ஏறுத்துட்டு வத்தலை கொண்டு போய்க்கிருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க, இடவெளியில போன உடனே பார்ட்டிகள் சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு என்ன ஜோலிக்காக போனாங்கன்னு தெரியல. இடையில போன உடனேவும் ஒரு விராலிப்பட்டி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர்கிட்ட போன உடனேவும் ஐயோ நாங்கள் வத்தலை கொண்டு வரைக்கும் வந்தோம்ப்பா, போகிற ஜோலி எதுவுமே நடக்கலை, நீங்கள் ஆட்டோவை திருப்புங்க, பழையபடிக்கு நம்ம ஆண்டி வட்டியே போகலாம்னு சொன்னாங்க. சரி ஆண்டி வட்டி போகலாம்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து பகுதி தூரம் வந்துட்டோம். பகுதி தூரம் வரவும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வரவும் பழையபடிக்கு திரும்ப வத்தலை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க, எப்பா அதை மன்னிச்சிருப்பா, பழையபடிக்கு வத்தலை கொண்டு திரும்பி போகணும், அப்படியே ஆட்டோவை ரிட்டர்ன் பண்ணுங்க, ஆட்டோவை ரிட்டர்ன் வந்து திருப்புங்கப்பா. ஆமாம், நானும் என் வண்டிக்குள்ளே மொத்தம் 3 பொம்பளையாளுக இருந்தாங்க, ஒரே ஒரு ஆம்பளையாள் மட்டும், மொத்தம் 4 பேர். அவங்கள கூட்டிட்டு பழையபடிக்கு வத்தலை கொண்டு போகணும்னு சொல்லி வத்தலை கொண்டு போயிட்டோம். வத்தலை கொண்டு போய்கிட்டு இருக்க போதே அங்கே போனவங்க பார்ட்டி யாரோ வரோ பார்க்க வந்தாங்க போல தெரியுது. அவங்க வரலன்னு சொல்லவோ அங்கேயே என்னைய 2 மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசி வரைக்கும் அந்த பார்ட்டி அவங்களும் பார்க்கல, பழையபடிக்கு சும்மாவே திரும்பிதான் வந்தோம். அதெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. சவாரி எனக்கு வராமையே இருந்திருக்கலாம். ஆமாம் அண்ணே, கண்டிப்பாக நினைச்சேன். என்ன போக சொல்கிறாங்க, திரும்ப இடையில போய் திரும்பி ரிட்டர்ன் வாங்கப்பா, திரும்ப வத்தலை கொண்டு போவோம்ன்றாங்க. வத்தலை கொண்டு போனால் திரும்பி பழையபடிக்கு ஆண்டி வட்டி போவோம்ன்றாங்க. யாக மொத்தம் ஆண்டி வட்டியும் போகலாம், வத்தலை கொண்டு போகல, இடையில போக வரமா திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய காமெடியெல்லாம் நடந்திருக்குங்க. அக்கா நம்ம தேனி மாவட்டத்திலேயே ஆட்டோ ஓட்டுறதுல யாரை கேட்டாலும் சொல்றது ஆட்டோ ஆனந்தி. ஒரு பொம்பளை பிள்ளை வந்துட்டு ஆட்டோ ஓட்டுதுப்பா, அது நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையா நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதுலயுமே வந்துட்டு உங்க ஆட்டோல டக்குன்னு நீங்க ஆட்டோல வரீங்க, சவாரி ஏறுறதுக்காக நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ மக்கள் ஏறும்போது எங்க போறேன், பொம்பளை பிள்ளை ஆட்டோ ஓட்டுதுப்பா, ஏ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டின தருணங்கள்லாம் இருக்காக்கா? இன்னும் சொல்லப்பட இன்னைக்கு காலையில கூட அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. பாளையத்துக்கு ஒரு சவாரி ஏது போயிட்டு இருந்தேன். இடையில போறபோதே காலேஜ் கிட்ட ஒரு 4 பொண்ணுங்க இருந்தாங்க. காலேஜ் பொண்ணுங்க பார்த்த உடனே, ஏ இங்க வர ஒரு லேடி ஆட்டோ ஓட்டிட்டு வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா ஆட்டோ ஒன்று பாடினாங்க. சரின்னு அவங்க பார்ட்டிட்டு உள்ள இருந்த பார்ட்டி டிக்கெட்டே ஏத்திக்கலாம்னா, ஏன் ஏத்திக்கப்பா அப்படின்னாங்க. அவங்க 4 பேர் ஏறினா அடுத்த நிமிஷமே உங்க கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நாங்க செல்ஃபி எடுக்கலாமான்னு எங்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. சந்தோஷமா உங்க மகளிருக்கு இல்லாததான் செல்ஃபி, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம்னு அவங்க செல்ஃபி எடுத்துட்டு சொல்றாங்க. நாங்களாம் வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கே யோசிக்கிறோம், ஆனா நீங்க ஆட்டோ ஓட்டுறதை நினைக்கிற போது பெண்களுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. மக்களுக்கு மத்தியில நம்மளும் ஒரு நல்ல பெருமையாத்த வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு என்ன ஒரு கர்வம் அது எனக்கு அந்த நிமிஷத்துல இருந்துச்சு. நீ சொல்லும் போதே எனக்கே வந்துட்டு உடம்பெல்லாம் புல்லு அரிக்குது, நாடி நரம்பெல்லாம் வெடிக்குது. கண்டிப்பா எனக்கேவும் ஒவ்வொரு பொண்ணுங்க பேசுற போது செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுற போது உண்மையிலவும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அந்த பெருமைக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸுக்கு தான். உண்மையிலே நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா பேரண்ட்ஸுக்கு முக்கியம், அவங்க இல்லைன்னா இல்லை. உண்மையில நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற போதெல்லாம் எனக்கு பாராட்டுற போதெல்லாம் எனக்கு அம்மா அப்பா அவங்களத்தான் யோசிப்பேன். அவங்க வளர்த்த விதம் அப்படி, ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாகத்தே வளர்த்துருக்காங்க. அந்த துணிச்சல் தான் இந்த நிலைமைக்கு நான் வந்தது காரணமேவும். ஆமாங்கா, அது அதுலேயும் இல்லாமல் நீங்கள் பெண்ணாக இருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோ ஓட்டி அந்த சவாரி வந்து அந்த பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இருந்திருக்காது. ஆனால் ஆட்டோ ஓட்டும் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த பாராட்டு தான் நீங்கள் சம்பாரிச்சு அந்த ஒரு பெரிய விஷயம்னே சொல்லி. உண்மையில கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாதிக்கிறது உண்மையில உழைச்சி சம்பாதிக்கிறது, எந்த வேலைக்கு போனாலும் உழைச்சி சம்பாதிப்போம். ஆனால் ஒரு பெருமையான ஒரு விஷயம் மக்கள்கள் மத்தியில் பாராட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு கிடைக்கிற போது உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் நான் நினைப்பேன். அந்த ஓகே அக்கா, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் செல்ஃபியா? எனக்கு கண்டிப்பா மகளிருக்கு தானே முக்கியத்துவம், நீங்க கண்டிப்பா செல்ஃபி எடுத்துக்கலாம், தாராளமா 1-10 கூட எடுத்துக்கலாம். அப்ப எடுக்கிறோம் அக்கா கூட செல்ஃபி எடுக்கிறோம், கண்டிப்பா போட்டோ போடுறோம், லைக் போடுறோம்.
நானும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்போ தான் எனக்குள்ளே சாதிக்கணுங்கிற ஒரு வெறி வந்துச்சு. அந்த டைமில் தான் நான் ஆட்டை ஓட்டவே ஆரம்பித்தேன். ஆட்டை ஓட்டினதுக்கப்புறம் தேனி மாவட்டத்திலே ஆட்டை ஆனந்தினா தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஒரு குழந்தைய கேட்டால் கூட ஆனந்தி ஆட்டோ அங்கே போகுது, ஆனந்தி ஆட்டோ போகுதுன்னு சொல்கிற போது எனக்கு பெருமையாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த தேனி மாவட்டத்தில் நான் ஃபேமஸாக ஒரு ஜெயிச்சிருக்கேன்ற போது மக்கள் மத்தியில் என்னோடய பேர் அந்தளவுக்கு வந்திருக்குன்ற போது எனக்கு உண்மையில ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மகளிர் தினத்தினைக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீ உங்களாலே சாதிக்க முடியும். ஏதோ கல்யாணம் பண்ணோம், குழந்தை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வீட்டிலே வேலை வட்டியில் பார்த்துட்டு இல்லாமல் நீங்களும் வெளி உலகத்துக்கு வரணும். பொண்ணாக பிறந்ததே சாதனை தாங்க. உங்களால் என்ன சாதிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஆசைப்பட்றீங்களோ அதை தைரியமாக சாதிங்க. மகளிர் தின வாழ்த்துக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை தைரியமாக நின்று சாதிங்க. குழந்தை பார்த்துக்கிற வழியவே தாங்கியாச்சு, மற்றதெல்லாம் நம்மளுக்கு சாதாரண விஷயந்தாங்க. சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதாரண சாதிக்கலாம். இந்த ஆட்டோ ஆனந்தி சார்பாக எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். என்னோடய லைஃப்பில் என்னோடய அடையாளமே என்னோடய ஆட்டோ தான். எனக்கு அம்மா அப்பாவுங்க இந்த ஆட்டோவை வாங்கி கொடுத்தாங்க. என்னோடய அம்மா அப்பா என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைக்கு அப்புறம் என்னோடய அம்மாவாக இருக்கிறது, என்னோடய அப்பாவாக இருக்கிறது, என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கிறது, என்னோடய குழந்தையாக இருக்கிறது என்னோடய ஆட்டோ மட்டும்தான். இந்த ஆட்டோவில் இருக்கிற பேர் ஆனந்த், இது என்னோடய பையன் பேர். ஸ்ரீ சுந்தரநாச்சியம்மன் துணைங்கிறது இது எங்களோட குலசாமி பேர். பவுன்ராஜுங்கிறது எங்கள் அப்பா பேர். கணபதி தாய்ங்கிறது எங்கள் அம்மா பேர். லட்சுமிங்கிறது என் தங்கச்சி பேர். ஆதித்யங்கிறது தங்கச்சி மகன் பேர். சுரேஷுங்கிறது எங்கள் அண்ணன் மகன் பேர். அஜித் சாலினிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க புருஷன் பொண்டாட்டியத்தை ஒட்டி வச்சுருக்கேன், வேறு யாரையும் ஒட்டி வைக்கல. இது என்னோடய செல் நம்பர், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு சார்பாக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆட்டோ ஆனந்தியாக்காக ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ராஜன் சார், ரொம்ப நன்றி. மகளிருக்காக நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தொண்டு நிறுவனத்தின் கூட்டமைப்புக்கு பரிசு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு 2006 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மகளிர் சுய உதவி குழுக்களோட நலன் வளர்ச்சி உரிமை பாதுகாப்புக்காக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறைய கருத்தரங்கள், மகளிருக்கு தேவையான திட்டங்கள் அண்ட் அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டைரக்டாக நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்துட்டு தெரியப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு தேவையான மேம்பாட்டுக்கான பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி, பயிற்சி கருத்தரங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 10,000 மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் 40,000 மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களோட உறுப்பினர்களும் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்மளுடைய ஆட்டோ ஆனந்தியாக்கா சார்பா மகளிர் தின வாழ்த்துக்கள்.